வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சுவையான கமகமன்னு இருக்கிற ஒரு நீர்மோர் ரெசிபி தான். இப்போ வெயில் காலமாக இருக்குது, அதுக்கு நம்ம உடம்ப குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி நீர்மோரை அப்பப்போ நம்ம செஞ்சு சாப்பிடலாம். இதுக்கு நான் ஒரு கப் கெட்டி தயிர் வச்சுருக்கேன். இப்போது அந்த தயிரை ஒரு பிளெண்டரில் சேர்த்துட்டு அது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி இலை, ஒரு சின்ன பச்சை மிளகாய், சின்ன துண்டு இஞ்சி, இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்சியில் அரைச்சிக்கலாம். இது நல்லா அரைச்சாச்சு. இதில் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து இப்போ வடிகட்டிடலாம். எல்லாத்தையும் ஊற்றிட்டு ஒரு ஸ்பூனை வச்சு இது நல்லா கிண்டி விட்டிங்கன்னா அந்த மோரெல்லாம் கீழே வந்துடும். இந்த மாதிரி அந்த சக்கை மாதிரி உள்ளதை நம்ம தூக்கி போட்டுடலாம். இதில் நான் வந்து ஒரு அரை டீஸ்பூன் ட்ரை ரோஸ்ட் பண்ணி பொடி பண்ண சீரகம், இது சேர்த்தோம்னா நல்லா வாசனையாகவும் இருக்கும், உடம்புக்கு இன்னுமே குளிர்ச்சியாக தரும். அந்த சீரகத்தூளை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இது கூட தேவையான அளவு உப்பையும் சேர்த்துடலாம். உப்பு சேர்த்து இது நல்லா கலந்துட்டு அடுத்து நம்ம தாளிக்கணும். அதுக்கு கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சூடாயிருக்கு, இதில் அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள், பெருங்காயத்தூள் சேர்த்தோம்னா நல்லா வாசனையாக இருக்கும். இந்த தாளிப்பை இந்த மோரில் சேர்த்துடலாம். சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இந்த மோரில் உள்ள புளிப்பு உங்களுக்கு பத்தலை அப்படின்னா கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. எனக்கு இந்த அளவுக்கு புளிப்பு போதும், அதனால் நான் லெமன் ஜூஸ் சேர்க்கல. இதே இது உங்களுக்கு சில்லுன்னு வேணும்னா கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சர்வ் பண்ணலாம். ரொம்ப சுவையான, ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய நீர்மோர் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த சம்மர் சீசனுக்கு இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கணுன்னா மறக்காமல் தமிழ் ஃபுட் கார்னருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.